வந்து நாங்கள் ரொம்ப அவரை விட மூத்தவங்க. அவர் ஒரு வாரம் ஒரு ஆண்டு தான் ஆகுது. நாங்கள் 8 ஆண்டுகள் ஆயிடுச்சு கட்சி தொடங்கி கலப்பணிகளை செய்து கொள்கையை வகுத்து எப்படி ஆட்சி செய்வோம்னு சொல்லி 2016 தேர்தலை சந்தித்து இந்த தடவையும் நாங்கள் போட்டிடுவோம்னு சொல்லி அதை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்போ அவங்க தான் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அது நாங்கள் தான் 40 தொகுதியிலையும் போட்டிடுவோம், 20 பெண்கள் 20 ஆண்கள் வேட்பாளர்களை நிறுத்துவோம்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவருடைய எதிர்பார்ப்பு விருப்பம் அதுவாக இருக்குன்னா அதுக்கு நன்றி வாழ்த்துக்கள். ஆனால் நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம். இது இப்போ அதை அந்த விமர்சனத்துக்கு நம்ம போக வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ அது எங்கள் ஐயாவுக்கோ எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கும் ஒரு வாய்ப்பு இல்லை, அது வேறு வழி இல்லை. அதனால் இந்த முடிவை எடுக்கிறாங்க. அதை போய் நம்ம விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இதுவரை திமுக அதிமுகவே பல தடவை பல முடிவுகளை எடுத்திருக்குது. இது இப்போ நீங்கள் பாஜக வந்து ஆட்சியில் நீட்டு கொண்டு வரும்போது ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது எதிர்த்து போராடினாங்க, எதிர்த்து பேசினாங்க. மறுபடியும் இப்போ மோடி தான் நல்லாட்சி கொடுப்பாருன்ட்டு இவங்க கூட்டணி வைக்கிறாங்க. இப்போ இதுவும் ஒரு சந்தர்ப்பவாதம் தான், இதுவும் சந்தர்ப்பவாதம் தான். இப்போ அது இப்போ இதுக்கு முன்னாடி பாஜக வந்து இன்றைக்கி மதவாத கட்சின்னு சொல்கிற திமுக அந்த கட்சியோட கூட்டணி வச்சு ஆட்சியில் இருந்திருக்காங்க, அதுவும் ஒரு சந்தர்ப்பவாதம் தான். இது மாறி மாறி இந்த நிலத்தில் நடக்குது. அந்த தவறை நாங்கள் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இந்த தலைமுறை பிள்ளைகள். அதனால் உறுதியாக நிற்கணும்னு நினைக்கிறோம். அதனால் கடந்த கால அந்த அதை செய்கிறவர்களை விமர்சித்து கொண்டே நம்ம திறனையும் நேரத்தையும் வீணடிக்க வேண்டிய தேவையில்லை, அதை விட்டுருவோம். ரஜினிகாந்த் வந்துட்டு தண்ணீர் பிரச்சனை தீர்ப்பளவுக்கு வாக்களிக்கணும். காவிரி பிரச்சனையை தீர்த்தவங்களாம் பேசணும், தீர்த்தது மாதிரி கனவு கண்டவங்களாம் பேசக்கூடாது. காவிரி பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கா, தீர்த்துட்டோங்கிற சொல்கிறதெல்லாம் ஒரு வேடிக்கை, இதெல்லாம் சுத்த வேடிக்கை. அது அதை அவ்வளோ ஒரு முதன்மையான செய்தியை எடுத்துக்கிட்டு அதுக்கெல்லாம் நம்ம கூராய்வு செய்து திறனை வீணடிச்சிக்கிட்டு வேண்டியதில்லை. சிரிச்சுட்டு நகைச்சு அப்படி ரசிச்சுட்டு கடந்து போயிடணும். இது மாதிரி பல செய்திகள் இந்த தேர்தல் முடிகிறதுக்குள்ளே வரும். இப்போ ஐயா HRaja சொல்லையா, கழகங்கள் இல்லாத தமிழகம்னீங்களே, இப்போ அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்கீங்களா, அதிமுக கழகமே இல்லைன்ட்டார். அப்போ கழகமே இல்லைன்னா அது என்ன கிரகமா, அது என்னது என்ன அது எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அது ஒரு கிரகம்ங்க. நான் அந்த மாதிரியாது பேரே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு இருக்குது. அப்போ அது இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இப்போ இந்த மாதிரி வேடிக்கைலாம் நிறைய நடக்கும். தம்பியோடைய விருப்பம் அதுவாக இருந்தால் நான் வாழ்த்துறேன், அவ்வளோதான். நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம தம்பி அவர் விருப்பம் அதுவாக இருக்குது, வாழ்த்துறேன். நாங்கள் சொல்கிறோம் 100%-200% நிராகரிப்பாங்கங்கிறேன். நான் சொல்கிறேன், நிராகரிக்க வைப்பேன் நான், அதுக்காகவாது நான் போராடுவேன். இது ரெண்டு பேருமே பேசிக்கிறது வேடிக்கை. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் மூத்தவனா, நான் 2 ஆண்டுகளாக கிராம சபை கூட்டத்தை எங்கள் கட்சி பிள்ளைகள் நாங்கள் ஊர் ஊராக நடத்திட்டு வரோம். என்ன செய்தி அரசியலாக இல்லை, நாங்கள் அதை செய்தி இல்லை. கமலாசன் போய் உட்கார்ந்ததுனால, ஸ்டாலின் உட்கார்ந்ததுனால அது செய்தி ஆகுது. நாங்கள் அதை செய்யும்போது யாரும் அதை வெளிக்கொண்டு வரல. 2 ஆண்டுகளுக்கு மேலே நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத பார்த்து நாங்கள் சிரிச்சுக்கிறோம், வேறு என்ன சொல்ல முடியும். பெரிய வேடிக்கை தான். அது ஒரு மரபு. அது அவர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவம் பார்த்துட்டு வந்தார். அது போய் ஐயா திருநாக்கரசூர் கூட தான் பார்த்தாங்க. அந்த அடிப்படையில் தன் நண்பர் திரையுலகில் நீண்ட காலம் நடிச்சிருக்கிறாங்க, அதை அந்த நட்பில் போய் பார்க்க போகலாம். இதெல்லாம் நம்ம ஒரு இந்த சந்திப்பின் ஒரு நோக்கம் என்ன, அதெல்லாம் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை, அது தேவையற்றது. அவங்க சந்திச்சு எதுக்காக சந்திச்சோம்னா அவங்க சொல்லாத போது நம்மே அதை போய் சந்திச்சுக்கிட்டு இருக்கணும். அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னெட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.